விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution. சர்வதேச விண்வெளி மையத்தில் ஈர்ப்பு விசை இல்லாத நிலையில் நுண்ணுயிர்கள் வாழ்வது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நாசா விஞ்ஞானிகளோடு இணைந்து சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் மருந்து எதிர்ப்பு நோய் கிருமிகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். நுண்ணுயிரிகள், வைரஸ், அமீபா தொடங்கி பாக்டீரியா, பூஞ்சைகள் என மைக்ரோமீட்டர் கொண்ட ஒரு செல் உயிரினங்கள் ஆகும். நமது ஒரு தலைமுடியை ஆயிரமாக பிரித்தால் எவ்வளவு சிறிதாக இருக்கும், அதைதான் ஒரு மைக்ரோமீட்டர் என்று கூறுகிறார்கள். உருவில் மிகச்சிறியதாகவும் இந்த உலகை உருவாக்கியவையாகவும் நுண்ணுயிரிகள் தான் இருக்கின்றன. மனித உடலிலும் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள் நமது உடலுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு நுண்ணுயிரிதான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் இதுவரை 5000 மேற்பட்ட முறை உருமாற்றம் அடைந்துள்ளது. ஒரு செல் பெற்றிருப்பதால் பொதுவாக நுண்ணுயிரிகள் அடிக்கடி உருமாற்றம் அடைகிறது. இந்நிலையில்தான் காற்று புகாத, புவி ஈர்ப்பு விசை இல்லாத சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலும் நுண்ணுயிரிகள் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதையடுத்து சென்னை ஐஐடி பேராசிரியர் கார்த்திக் ராமன், மூத்த ஆராய்ச்சி விஞ்ஞானி டாக்டர் கஸ்தூரி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் நாசா விஞ்ஞானிகளோடு இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் மருந்து எதிர்ப்பு நோய்க்கிருமிகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சில சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் வரும், அதனால இப்போ ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து சில சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சீக்வன்ஸ்னால அது வந்து ஒரு ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ப்ரோட்டீன் ஒன்று அது என்கோட் பண்ணும். அந்த டிஎன்ஏ டேமேஜ் ப்ரோட்டீன் வந்து இந்த ஆர்கானிசமை விடாமல் காப்பாற்றிடும். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரக் வந்து இல்லாட்டி ஏதோ யூவினால டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது, ஏதோ ஆகுதுன்னா இந்த டிஎன்ஏ டேமேஜ் ப்ரோட்டீன் வந்து அந்த ஆர்கானிசமை ஹெல்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி என்னெல்லாம் ஜீன்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, இப்போ இந்த இன்ட்ரோபாக்டரில் வந்து இந்த 13 ஸ்ட்ரெயினில் நிறையா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது. அதுவும் ஐஎஸ்எஸில் இருக்குது, ஆனால் பூமியில் இல்லை. இதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, எதனால் இது வளர்ந்துருக்கோம்னா, அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இந்த பாக்டீரியாலாம் சீக்கிரமாக மியூட்டேட் ஆகுது. ஆ, எல்லாமே பாக்டீரியா எப்பவுமே மியூட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துல இருக்கிற பாக்டீரியாவும் எப்பவுமே மியூட்டேட் ஆகிட்டு இருக்கும். அது பொதுவாக ரேண்டமாக மியூட்டேட் ஆகிட்டு இருக்கும். பட் சில ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல மியூட்டேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு வளர்கின்றன என்பது குறித்தான ஆராய்ச்சிகள் மூலம் நுண்ணுயிரிகள் உருமாற்றம் மூலம் சூழலுக்கு ஏற்றாற் போல எவ்வாறு தற்காத்துக் கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்கின்றனர் விஞ்ஞானிகள். இந்த புரிதல்கள் மூலம் நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கான மருந்துகளையும் கண்டறிய முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு டாக்டர் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்குறாரு, அதோட இப்போ பெரும்பாலும் அவங்க முந்திலாம் பி காம்ப்ளெக்ஸ் எழுதி கொடுப்பாங்க, இப்போ பெரும்பாலும் வந்து மைக்ரோப்ஸ் எழுதி கொடுப்பாங்க. இந்த மைக்ரோப்ஸ்லாம் ஒரு சில பிராண்ட் நேம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு அந்த நீங்கள் இந்த மாத்திரை எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்கோம். அதில் வெறும் மைக்ரோப்ஸ் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி எடுத்து அதை நம்ம சாப்பிட்ருவோம். அது வந்து நம்ம ஏன்னா நம்ம அந்த வயத்தில் அதுக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் இது வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியுது. பாக்கி நல்ல மைக்ரோப்ஸோடு சேர்ந்து இது ஒர்க் பண்ணி அந்த கெட்ட மைக்ரோப்ஸை இது பண்ணிடும். அந்த மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ண முடிகிறது. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ முக்கியமாக இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுங்க எப்படி இதை எலிமினேட் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். மருத்துவம், நுண்ணுயிரியல், விண்வெளி அறிவியல் துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் இணைந்து ஆராய்ச்சி செய்வதால் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளின் பண்புகளை அறிந்து கொள்வதற்கும் அதன் மாற்றங்களை முன்கூட்டியே அறிவதற்கும் எளிதாக இருக்கும். இதனால் வருங்காலத்தில் மனிதர்களை தாக்கும் நோய்களுக்கான மருந்துகளை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் சென்னை ஐஐடி பேராசிரியர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் போர்ட், 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAAC with A grade ISO certified institution.